சப்போஸ் பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் டீம் பாத்தீங்கன்னா அவங்களோட பிக்சர் காட்டுறேன் பாருங்க கிஸ் பண்ற மாதிரி அனிமேஷன் இதெல்லாம் எனக்கு வருது தேட்ரியா இல்ல வந்து உன்னோட கல்யாணத்துக்கோ இல்ல வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல மேக்கப்புக்கு போனாலுமே கூட யாராவது ஒரு பர்சனை கண்டிப்பா கூட்டிட்டு போகணுன்றது இல்லை எவ்வளவுதான் பேசினாலுமே நம்ம வந்து சந்தேக பார்வையோட தான் பார்க்கணும் கேர்ள்ஸ் இப்போ வந்து ட்ரெஸ் மாத்தும் போதும் குளிக்கும் போது மட்டும் நம்மளை வெளியே போகணும்னு சொல்கிறா அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த மைண்டு தான் சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் என்ன தான் இருக்குது பெண்ணுக்கு அம்மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அப்போ நான் சொன்னேன் நான் வந்து இதில் தான் உனக்கு பால் கொடுத்தேன் ஏன் வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த வயிற்றுக்குள்ளே தான் நீ இருந்த ரெண்டு பேரும் இருந்தனால என் வயிறு இது மாதிரி கொலை கொலன்னு ஆகிடுச்சு நான் சொல்லுவேன் அவங்களுக்கு இது கேஷுவல் ஆயிடுச்சு நம்ம அம்மா நம்ம அம்மாவோட உடம்பு நம்மளோட உடம்பு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க ஓகேவா பேண்ட் பீஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க அந்த போட்டோவை எனக்கு அனுப்புறான் கண்டிப்பா காட்டுவேன் இதுல எந்த வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிரீன்வே யூடியூப் சேனல் உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்து நான் உங்க சுஜிதா இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒன் டேஸ்க்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிகாஸ் வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து நார்மலாக ஒரு பொண்ணுக்கு ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம் இது ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க கொஞ்சம் வீக்கர் சைடு இல்லை வந்து கொஞ்சம் எமோஷ்னல் வீட்டில் வந்து கேர் கிடைக்கல வெளியே யாராவது கேரிங்காக பேசினா உடனே இறங்குற ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த எனக்கு நடந்த இந்த ஹராஸ்மெண்ட் வந்து அவங்க போயிட்டு விழுந்துருவாங்க அது வந்து லைஃபையே ஒரு க்வெஸ்டின் மார்க்காக கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு போயிடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா என் பேர் சுஜிதா நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களோட பிரைடல் ஈவெண்ட் வந்து நான் பிரைடல் மேக்கப் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னாலுமே இது கொஞ்சம் லென்த்தாக போயிடும் அதனால் ஓரளவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் என்னால் ஷேர் பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் பட் வந்து யார் எந்த பர்சன் எனக்கு வந்து இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் முதக்கொண்டு நான் சொல்லிடுவேன் இந்த வீடியோ வந்து மேபி அவங்க பார்க்கலாம் ஏன்னா வந்து நான் பேசின உடனே ஃபஸ்ட்டு என்னோடய சேனலை பற்றி தான் பேச ஆரம்பித்தேன் ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க இப்போ வந்து என்னை இன்ஸ்டாகிராம்லேருந்து அனுப்பிச்சாங்க ஸோ பிளாக்கும் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன என் ரீசன் நினை பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல சப்போஸ் பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சிம்பிளாக அதுதான் சொல்கிறேன் இப்போ 10 டேஸ்க்குள்ளே நடந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன் கண்டினியூஸாக 3 டேஸ் வந்து எனக்கு 8:00 to 1:30 வரைக்குமே மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு தூக்கம் வருது காலையில் வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லை எனக்கு பேசுங்க எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மோட்டோலேயே பேசினாங்க ஸோ அவங்க நேம் பார்த்தீங்கன்னா STEVE ஸ்டீவ் க்ரௌனி அப்படின்னு வச்சுருக்காங்க அண்டர்ஸ்கோர் க்ரௌனி அப்படின்னு வச்சுருக்காங்க அவங்களோட பிக்சர் காட்டுறேன் பாருங்க இந்த பர்டிகுலர் பாய் தான் அவங்களோட ஃபோட்டோ வந்து நான் கிளியராகவே உங்களுக்கு சைடில் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஓகேவா இந்த பர்சன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு என்னென்னா ஹாய் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்டா அப்படின்னு வந்துச்சு ஆமாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு இல்லை முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சு உங்களோட ஒர்க்லாம் நல்லாயிருக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா உங்களையே நான் புக் பண்ணிப்பேன் எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுங்கள் எதுக்காக புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கோம் உங்களை மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக புக் பண்ணியிருந்தால் நல்லா வந்து மூவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஆஃபர் வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை பற்றி எனக்கு வந்து டீட்டெயில்ஸாக சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டோரியெலாம் நல்லா சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது நான் வந்து ஒரு சில சஜஷன் கொடுத்தேன் இது இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஓ உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுதா செம்ம டேலண்ட்டுங்க நீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஒரு படி மேலே யோசிக்கிற அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க ஓகே நம்மளுக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா ஐடியாஸ்லாம் வந்து வளரி கொட்டுவோம் இல்லையா அது மாதிரி ஆஷஸ்வல் கொட்டிட்டு இருந்தேன் ஷார்ட் ஃபிலிம் வந்து உடனே டிசைட் பண்ண போகிறோம் April 13, 14, 15, 16, 17, 18, 19 இங்கே ஃப்ரீயா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாங்க இங்கே ஆல்ரெடி யாரையோ புக் பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன் உடனே அந்த லேடியோட இன்ஸ்டாகிராமோட ஐடியுமே நான் கேட்டேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா ஸோ அந்த லேடியோட இன்ஸ்டாகிராம் ஐடி தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஐடி அனுப்பிச்சுட்டாங்க அதையும் நான் பார்த்துட்டேன்
ஓகேவா? ஓகே, ஏதோ ஒன்று ஷார்ட் ஃபிலிம் உண்மையிலே பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 90 days சொல்லியிருக்காங்க, 90 days வந்து 80,000 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து 50,000 சொன்னாங்க, அப்புறம் 90 days சொன்னதுக்கப்புறம் நான் வந்து 80,000 அப்படின்னு சொன்னேன். ஏன்னா டெய்லியும் ஒர்க் இருக்கும், வீக்லி அட்லீஸ்ட் 4 times ஆகுது ஒர்க் இருக்கும், ஒரு 10-15 பேத்துக்கு மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும், டச்சப் எல்லாமே சேர்த்து நான் வந்து மினிமம் பேக்கேஜ் மாதிரி 80,000 சொல்லியிருந்தேன். அதில் வந்து எனக்கு 5,000 அட்வான்ஸ் பண்ணால் போதும், அப்புறம் மீதம் வந்து நான் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது இந்த விஷயம் முடிஞ்சிருச்சா? ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு, திடீர்னு ஹார்ட் அனுப்புறாரு, அனிமேஷன் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி அனிமேஷன் இதெல்லாம் எனக்கு வருது. அப்போ நான் அதை வந்து மதிக்க கூட இல்லை, என்ன அப்படி பேசுகிறாங்க, அப்போ வந்து இந்த ஃபீல்டில் இருக்கவங்க ஒரு சிலவங்க அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க போல், ஒருவேளை சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து சாதாரண விஷயமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மெசேஜை மட்டும் ரிப்ளை பண்ணாமல் மற்றதுக்கெலாம் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அந்த பர்சன் வந்து ஏன் இதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணல அப்படின்னா, எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, நீ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் தேடுறியா, இல்லை வந்து உன்னோட கல்யாணத்துக்கோ, இல்லை வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ இது மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் அனுப்பவும் எனக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு, கொஞ்சம் டவுட்டாகவும் ஆச்சு. உண்மையிலேயே இந்த பர்சன் வந்து நம்மள்கிட்ட ஷார்ட் ஃபிலிம்காக தான் பேசுகிறாங்களா, இல்லை வேறு என்ன ரீசன் அப்படின்னு தெரில அப்படின்ட்டு. நைட்டு 1 மணி வரைக்கும் என்ன அப்படி ஒரு பொண்ணுக்கு இன்னொருத்தன்ட்ட மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா. எனக்கு வந்து காலையில் வேலை இருக்குது, நான் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சமைக்கணும், எனக்கு வேலை இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் வந்து நாளைக்கு எதாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்கன்னா, கால் பண்ணவே இல்லை அந்த பர்டிகுலர் பர்சன், கால் பண்ணி பேசவே மாட்டார், ஃபுல்லாக மெசேஜ் தான். ஓகேவா? ஏன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடலாம், அன்சென்ட்னு போட்டோம்னா முடிஞ்சிடும் இல்லையா. அதனால அந்த பையன் என்னென்ன எவ்வளோ டெக்னிக்காக இருக்கிறாங்க பாருங்களேன். ஒன்று சரி ஓகே இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். திரும்ப எனக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், நம்மளுக்கு என்னென்னா டெவலப் ஆகணும் அப்படின்னா, யாரையுமே நம்பாமல் சி இவங்க ஆம்பளை, சி இவங்கள்ட்ட பேசக்கூடாது, இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டே போக முடியாது. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், உண்மையிலேயே அது நடக்குதா நடக்கலன்னு தெரியாது. இதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கேன் நான். இவன் இவங்கள்ட்ட பேசணும், ஜென்ஸ் இவங்கள்ட்ட பேசணும், இவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க மாதிரி பேசணும், நிறைய பேர் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் இறங்கி பார்ப்போம் அப்படின்றனால நானும் இன்ஸ்டாகிராம் ஆன் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கேன். சிஸ்டர் கேரக்டருக்கு பண்ணுங்கள், நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, நம்மளை வந்து நம்மளோட ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவாங்க. ஓகேவா? லிப்ஸு நல்லாயிருக்கு, ஐஸு நல்லாயிருக்கு, சின்ன நல்லாயிருக்குன்னு எனக்கு கமெண்ட் வருது, அந்த கமெண்ட்லாம் நான் சைடில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ரிலேட்டடாக தானே பேசுகிறீங்க, அதை பற்றி மட்டும் பேசுங்க. வந்து நீங்கள் ரொம்ப மூட் அப்செட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நல்லா மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு மேக்கப் நல்லா பண்ணி கொடுத்துருவீங்க நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேச மாட்டீங்க, எனக்கு வந்து கூட ஒர்க் பண்ணணும்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னா, கம்ஃபர்டபுளாக வேணும்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கம்ஃபர்டபுளாக நீ உன்னோட ஆக்டிங்கை பண்ண போகிற, நான் என்னோட வேலையை பண்ண போகிறேன், நம்ம ரெண்டு பேத்துக்கு சம்மந்தமே இல்லையே. எனக்கு மேக்கப் பண்ணுற ஆள் தான் எனக்கு முக்கியம். இப்போ உங்களுக்கே நான் மேக்கப் பண்ணுறேன், அந்த பர்டிகுலர் பையனுக்கே நான் மேக்கப் பண்ணாலுமே, மேக்கப் பண்ணோடனே நம்மளோட வேலை முடிஞ்சிடும்ல, என்ன ஒரு கம்ஃபர்டபுளான உங்க கூட ஆக்ட் பண்ணுறேன் ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறேன்னா இல்லை, அது வந்து கொஞ்சம் ஓவராக போன மாதிரி இருந்தது. ஸோ ஓகே, நைட்டு வந்து எனக்கு சொல்கிறார், நீங்கள் வந்து நான் ஒரு டைலாக் சொல்லிடுவேன், நீங்கள் வந்து அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி ஆக்டிங் மாதிரி பண்ணி எனக்கு வீடியோவாக அனுப்புங்க. நான் சொல்லிட்டேன் வீடியோலாம் அனுப்ப முடியாது, கண்டிப்பாக வீடியோ அனுப்ப முடியாதுன்னு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று யோசிச்சு பார்த்தேன், கண்டினியூஸாக மெசேஜ் அதே வந்துட்டே இருந்துச்சு, ஒரே தடவை வீடியோ கால் வாங்க அப்படின்னு சொன்னோம். ஒன்று வீடியோ கால் வரணுமா, எதுக்கு வீடியோ கால் வரணும் அப்படின்னு கேட்டேன். ஒன்று இல்லை உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்தது. ஒன்று எனக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன், இது வந்து வேறு ட்ராக்ல போயிட்டுருக்கு, நான் சொல்லிட்டேன் இல்லை எனக்கு நான் சிஸ்டர் கேரக்டர்லாம் பண்ணண்டே, எனக்கு ஒரே ஒரு வேலை இது பண்ணும், மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுக்குறீங்களா, ஸோ அதுக்குரிய வேலையை மட்டும் நான் பண்ணிட்டு கிளம்பிடுறேன், எனக்கு வந்து ஆக்டிங் வேண்டாம், ரெண்டே ஒரே டைமில் பண்ண முடியாது கன்சிஸ்டண்டாக அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்த, உரிமையாக போவான்னு பேச ஆரம்பிக்கிறான், மேக்கப் மட்டும் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. அடுத்த ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து அட்வான்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு தடவை வீடியோ கால் வாங்க, உங்களோட ஃபேஸை நான் பார்க்கணும், பார்த்துட்டு ஹாப்பி ஆகிடுவேன், நீங்கள் வேறு என்ன ஹர்ட் பண்ணிட்டீங்க, ஸோ வந்து அதுக்கப்புறம் நான் ஹாப்பி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் நடக்கிறது நாளை காலையில் சொல்கிறாரு, நாளை காலையில் வந்து பூஜை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ வீட்டில் ரவேசம் நடக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோ புகமூட்டத்தில் இருக்கிற ஃபோட்டோவும், அப்புறம் வந்து சும்மா அந்த கல்யாணத்துக்கெலாம் போயிட்டு நிற்போம்ல அந்த ஃபோட்டோவும் அனுப்பிவிட்டு, இதுதான் ஷூட்டிங், இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஷூட் எடுக்க சொன்னாங்க, அதனால இதெல்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஷூட்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு குண்டை போடுறாரு. அதாவது சொன்ன பொய்யை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக அதுக்கு ரீல்ஸ் வேற போடுறாரு, எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு டவுட்டும் வந்துருச்சு, ஏன்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்குமா,
இவ்வளோ இப்போ பர்ஃபெக்டாக நடக்குமா? பூஜை பண்ணுறேன்றாங்க, காலையில் 5:00 பூஜை பண்ணாங்க. ஏ ரியலி மிஸ் யூ சுஜி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். எல்லாருமே இப்போ இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம், உன்னை மட்டும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏமோ முன்ன பின்ன பேசி பழகின மாதிரி ஒரு தடவை கூட அந்த மூஞ்சை பார்த்தது கூட இல்லை. நான் ஏதோ ஃபோட்டோஸ் மட்டும் அவனோட ப்ரொஃபைலில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டு. கேரவன் வைக்கிறாங்களா? கேரவன் எங்க ஷார்ட் ஃபிலிமுக்கெல்லாம் எதுக்குங்க கேரவன்? எனக்கு அதுதான் புரியல. ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து கேரவன் வைக்கிறோம், ஒரு கேரவன் போதுமான்னு கேட்குறாரு. ஷார்ட் ஃபிலிமுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கேரவனே ஓவரு, இதில் ஒரு கேரவன் போதுமானு வேற கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், என்னடி என்னடி கேரவன்லாம் சொல்கிறாங்க, ஷார்ட் ஃபிலிமுக்குலாம் கேரவனா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்புறமா சரி ஓகே, இது ஏதோ ரீல் மாதிரி இருக்குடி, உண்மையாக பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னா நானும் எனக்கு அதான் தோணுது, எனக்கு ரியலாகவே தெரிலன்னு சொல்லிட்டு நான் சப்போஸ் நான் வந்து மேக்கப்புக்கு போனாலுமே கூட யாராவது ஒரு பர்சனை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணுன்றதுல இருந்தேன் ஓகேவா? ஏன்னா எனக்கு நம்பிக்கை கிடையாது. எவ்வளோதான் பேசினாலுமே நம்ம வந்து பறவையோட தான் பார்க்கணும் கேர்ள்ஸ். இப்போ வந்து பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏங்குவாங்க ஓகேவா? அது மாதிரி உள்ள பிள்ளைங்களாம் ஏமாந்துடாதீங்க, பிகாஸ் வந்து இது மாதிரி நிறைய முதலைங்க வந்து நம்மளை சுற்றி வள வந்துகிட்டே இருக்கும். 20 மாதிரி இருக்கு, அவங்களுக்கு பொண்ணு கேட்க வந்தேன்னு ஒருத்தன் மெசேஜ் பண்ணுவான். இதெல்லாம் எனக்கு மெசேஜ் வந்ததுங்க, கொஞ்சமாவது நியாயம் வேணாம். நான் என் குழந்தையோட தான் ஷார்ட்ஸ் போடுறேன், என் குழந்தையோட தான் நான் ரீல்ஸ் போடுறேன், என் குழந்தைய பற்றி தான் வீடியோலையும் சொல்கிறேன், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும், 2 இருக்குன்னு தெரியும், அதை மீறி நீ கமெண்ட் பண்ணுற அப்படின்னா வீடியோ கால் வா, வீடியோ கால் வா, உனக்கு நான் கிஸ் பண்ணுறேன், உனக்கு மெசேஜ் ஒருத்தன் பண்ணுறான்னா என்ன லெவலில் நீங்கள்லாம் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, நான் வீடியோவில் கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இதை கோவப்படாமல் தான் சொல்லணும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஏன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக, ஒருத்தவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, சமையல்கட்டிலே இருந்து சமைச்சிட்டு மட்டும் இருக்காங்க, வெளியே வராங்க, எப்படி வரலாம், வெளியே வந்தால் நீ அழகு பொருள், நீ வந்து அசிங்கமான பொருள், நீ அழகு பொருள், நீ இதுக்காக மட்டும்தான் தேவைப்படுவேன்னு ஒரு மைண்ட் செட்டை உங்கள்கிட்டருந்து வெளியே கொண்டு வந்துடுங்க. நாங்கள் அதுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குன்னு மனசு இருக்குது, எங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்குது, எங்களுக்குன்னு குழந்தைங்க இருக்காங்க, எங்களுக்குன்னு பிஸ்னஸ் இருக்குது, நாங்களே ஸ்டாண்டர்டாக நிற்கணும், என்ன தான் ஹஸ்பண்ட் சம்பாதிச்சு கொடுத்தாலும் நாங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெளியில் தான் வரோம். நாங்கள் வந்து காசு 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 காசுன்னு காசுக்காக என்ன வேணால் செய்வோம்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த வார்த்தை கேட்டது என்ன தெரியுமா? உன் ஒய்ஃப்ட யாராவது இது மாதிரி உன் லிப்ஸ் அழகாக இருக்குது, லிப்ஸை மட்டும் கொடுன்னு நீ கமெண்ட் எனக்கு பண்ணுறலப்பா, எனக்கு கமெண்ட் பண்ணுறேன் ஓகே. இதே கமாண்டை உன்னோட ஒய்ஃபுக்கு யாராவது பண்ணுறாங்கன்னா, சரி லிப்ஸு தானடி கேட்குறான் குடுடி அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணேன். அதுக்கு கரெக்டு தாங்க, 100% கரெக்டு தான், சாரி என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் இப்படி ஹர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கல, எஸ்ஆர்னோன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம்ல, எதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு அந்த பர்சன். கோவப்படாமல் கொஞ்சிக்கிட்டா பேசுவாங்க, சொல்லுங்கள் கொஞ்சிக்கிட்டா பேசுவாங்க. இதை வந்து நான் எதுக்காக மெயினாக சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் சரி மெத்த ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு பெரிய ஒரு ஆஃபர் வருது, நம்ம வந்து ஒரு 80,000 சம்பாதிக்க போகிறோம், அதுக்காக ஒரு கிஸ் கொடுக்கலாம், ஒரு ஹக் கொடுக்கலாம், நம்ம லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும், நாசமாக போயிடும் ஓகேவா? தெளிவாக இருங்க, நம்மளுக்குன்னு ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில் போயிட்டே இருக்கணும். இடையில நிறைய பேர் இது மாதிரி பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னா போல்டாக சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் பேரண்ட்ஸ்ட்டு நான் எனக்கு யூடியூப் இருக்குது, யூடியூப்பில் இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, யூடியூப்பில் என்ன அப்பா அம்மா நிறைய பேர் என்னோட சேனலை பார்க்குறீங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 போய் சேரும்ல, அவங்களோட குழந்தை என்ன பண்ணுது, அவங்களோட பிள்ளைய வந்து எத்தனை பேர் எப்படி ஹராஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு, இது மாதிரி மெசேஜ் அன்வான்ட் மெசேஜஸ்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள், சொல்கிறதுல தப்பு கிடையாது. தப்பு தப்பான இமேஜஸ் அனுப்புகிறாங்கன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட காட்டுங்க. அதிகமாக அந்த பையன் வந்து என்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? ஃபோட்டோ அனுப்பு, வீடியோ அனுப்பு, வீடியோ கால் அட்டன் பண்ணு, கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்? அதனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் சரியா? கண்ணாப்பினா நீங்கள் வந்து வீடியோ கால் அட்டன் பண்ணுறது, இல்லை வந்து ஃபோட்டோஸ் தானே ஷேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறது, இது மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணாதீங்க. நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிற தப்பு கிடையாது, ஆனால் பார்வையில் தான் இருக்குன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், ஆனால் பார்க்குற பார்வையெல்லாம் வந்து முதலே இங்கே பார்க்குதுங்க. ஸோ நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கிறது நம்மளோட லைஃப், நம்மளோட லைஃப்பு நம்ம கையில் இருக்குது, ப்ரீசியஸான லைஃப்பு, அதை வந்து கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும். எல்லா தடங்கள் எல்லா பிரச்சனைகளாம் சந்தித்து தான் நம்ம வெளியே வர முடியும். அதனால் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலுமே பிரச்சனை வரும். நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் ஷாப்பில் இருக்கீங்களா, ஒரு வந்து ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கீங்களா, எங்கே இருந்தாலுமே இது மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. அண்ணன் தம்பியாக பழகிறவங்க, அப்பா சித்தப்பாவாக பழகிறவங்களும் மக்கள் இருக்காங்க ஓகேவா? இது மாதிரி ஆட்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கள்ட்ட இது மாதிரி விஷயத்த ஒன்று விடாமல் அப்படியே சொல்லிடுங்க. இன்கேஸ் உங்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னா
அப்பயுமே சொல்லுங்க. ஷார்ட் அது மாதிரி எடுத்துட்டு கூட வந்து ஒரு நாலு கேர்ள்ஸ் வந்து ஃபாரின் கேர்ள்ஸ் இருப்பாங்க, மாடல் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன், இதுல வந்து ரெண்டு பேரை நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அரை அரை எப்படி சொல்றது அரை நிர்வாணம்னு தெரியும்ல, பாடிஸு பேண்டிஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அந்த போட்டோவை எனக்கு அனுப்புறான், ஒரு ஃபாரின் லேடிஸ் இருப்பாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பி, ஒரு நாலு லேடிஸ் அனுப்பி இதில் நீங்கள் வந்து ரெண்டை சூஸ் பண்ணுங்கன்னு என்கிட்ட கேட்குறான், ஒரு ஹெல்ப்னு கேட்டு கேட்குறான். எப்படி அந்த ஃபோட்டோவை அந்த பையன் எனக்கு அனுப்பினான்னு தெரில. எனக்கு அதை பார்த்த உடனே அடுத்த வார்த்தை நான் கேட்டேன், இதுக்கப்புறம் இது மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பிளாக் பண்ணுவேன், நீ என்ன தான் பிஸ்னஸ் கொடுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் கண்டிப்பாக பிளாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ சாரி சாரி சாரி, இங்கே வந்து இது மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து ஹை லுக் எப்படி இருக்கும், அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன் நான், அதனால தான் அனுப்பினேன் அப்படின்னா டக்குனு அதை வந்து அன்சென்ட் பண்ணியிருக்கேன். அனுப்பி விட்ட உடனே அதை மட்டும் அன்சென்ட் பண்ணிட்டான். அவன் பண்ண இன்னொரு தப்பு என்னன்னா, அந்த பையன் எனக்கு அனுப்பிட்ட மெசேஜில் அவனோட ஃபோட்டோவே எனக்கு அனுப்பிட்டான். ஓகேவா, அந்த ஷூட்டிங் நடந்த இதுன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் ஃபோட்டோஸ் அனுப்பி விட்டான். இதான் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள, பின்னாடி டெக்கரேஷன் மேக்கப் இதெல்லாம் பண்ணோம் எவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பிச்சு விட்டான். ஸோ அந்த பிக்சர் என்கிட்ட இருக்குது, அவனோட ஃபோட்டோ தெளிவாக இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுவேன். இதில் எந்த ஒரு நீ என்ன இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்ன பொறுத்தளவு இந்த பர்டிகுலர் பர்சன், இந்த மெசேஜில் இருக்கிற பர்டிகுலர் பர்சன் வேற ஒரு பொண்ணுட்டையோ இல்லை சரி என்கிட்டே இப்படி பேசுறீங்களே, ஒரு 20 வயசு குழந்தைங்கன்னா எப்படி ஏமாத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பேசுனா அந்த குழந்தை மடங்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அந்த பர்டிகுலர் பர்சனை பற்றி நான் தைரியமாக அந்த யூடியூப்ல சொல்றேன், அவங்களோட ப்ரொஃபைலையும் நான் காட்டுறேன். இது மாதிரி பர்சன் வேற யாராவது உங்கள்கிட்ட பேசினாலோ, இந்த பர்டிகுலர் பர்சனே உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் பேசினாலோ, அடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ரியாக்ஷன் பண்ணலாம். ஓகேவா, அந்த பர்சன் பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டு கூட நான் உங்களுக்கு போடுற தயாராக இருக்கேன். இடத்துல என்ட்ரா வர மாதிரி மாசினு ஓகே சீனு உட்காந்து இருப்பாங்க, அப்படியும் மேரேஜ் பண்ணிக்க. இப்போ வந்து பைக்கில் வந்து பொண்ணு கூட்டின்னு வர மாதிரி டயலாகவே கிடையாது, நான் கூட்டின உள்ளே கூட்டும் வரேன், அப்போ பொண்ணு மாப்பிள்ள எல்லாரும் பார்க்குறாங்க இந்த பொண்ணு யாரு, இவங்க ஏன் ஷாக்காகிறாங்க, நான் ஏன் இந்த மண்டபத்துக்கு கூட்டின்னு வரேன் தான் டெஸ்ட்டு. பெரிய சேனலில் பெரிய பெரிய படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இந்த பொண்ணு வந்து ஒத்துழைக்கணும், ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த பட வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம்மு, அந்த ஷார்ட் ஃபிலிம் நீ நடத்துறியான்னு கூட தெரியல எனக்கு, ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கே நான் உனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற மாதிரி நீ பேசுகிறேன்னா எவ்வளோ பொண்ணுங்க எங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு மைண்டில் தோணுது. சத்தியமாக சொல்கிறேன், பெண் பிள்ளைகளை பெற்றவங்க எல்லாருமே அலர்ட்டாக இருக்கணும், பசங்களை பெற்ற எல்லா பேரண்ட்ஸுமே அலர்ட்டாக இருக்கணும். நம்ம நம்மளோட ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வளர்க்கணும், பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகள் மாதிரி தைரியமாக வளர்க்கணும், எல்லாமே தெரிய வச்சு வளர்க்கணும். ஆண் பிள்ளைகளுக்கு பெண்ணோட உடல் முழுவதும் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு தெளிவாக தெரியட்டும், அதை பற்றி கவலையே இல்லை. இதை நான் சொல்கிறதுக்கு வந்து சங்கட்டப்படலை, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குழந்தை ஆண் பையன் இருக்கான், அவனுக்கு முன்னாடி அம்மா வந்து ட்ரெஸ் மாத்துறா சாரீ கட்டுறா அப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அப்படியே வெளியே போ அம்மா ட்ரெஸ் மாத்துறேன்னு சொல்லும்போது தான் என்ன இருக்குது அதில், என்ன அம்மா நம்மளை எப்போவுமே நம்ம கூட தானே அம்மா இருக்கா, ஏன் இந்த ட்ரெஸ் மாற்றும் போதும் குளிக்கும் போது மட்டும் நம்மளை வெளியே போகணும்னு சொல்கிறா அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மைண்டு தான் சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும், என்ன தான் இருக்குது பெண்ணுக்கு என்ன தான் அப்படின்ற மாதிரி. நான் என் பையனுக்கு தைரியமாக சொல்கிறேன், நான் வந்து உனக்கு பால் கொடுத்த மடி இது, தைரியமாக நான் சொல்லுவேன் சரியா. என் பையன் வந்து ஸ்டார்டிங்கில் விவரம் தெரியாதப்ப என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்டான், அம்மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், நான் வந்து இதில் தான் உனக்கு பால் கொடுத்தேன், இந்த வயிறு ஏமா வயிறு கொழக்கொலன் இருக்கு, ஏமா வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த வயிற்றுக்குள்ளே தான் நீ இருந்த, ரெண்டு பேரும் இருந்தனால என் வயிறு இது மாதிரி கொழக்கொலன் ஆகிடுச்சு நான் சொல்லுவேன். இப்போ வந்து நான் ட்ரெஸ் பார்க்கும் போடும்போது என் பசங்க வந்து ஆர்வமாக வந்து பார்க்குறதோ சிரிக்கிறதோ கிடையாது. ஸ்டார்டிங்கில் நான் ட்ரெஸ் மாற்றும்போது வந்து பக்கத்தில் வந்து நிற்பானுங்க, சிரிப்பானுங்க, எதுக்கு ஏன் நேராக சிரிக்கிறீங்க அப்படின்னா வெக்கப்பட்டு ஓடுவாங்க. எனக்கு ரியலைஸ் ஆச்சு நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க முன்னாடி நான் எல்லா விஷயங்களும் பண்ணும்போது அவங்களுக்கு இது கேஷுவல் ஆகிடுச்சு, நம்ம அம்மாவோட உடம்பு நம்மளோட உடம்பு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க. ஓகேவா, இதை நான் ஃபாலோ பண்ணேன். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுவீங்க, பட் என்ன பொறுத்தாலும் இது கரெக்டான மெத்தடு. நீங்களும் உங்களுக்கு வந்து ஓகேன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் பசங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் மாறும், வேற ஒரு குட்டி குழந்தைகிட்ட அவங்க பசங்க பேசுகிற விதங்கள் மாறும்.
இதை நான் அனுபவிச்சிருக்க பர்சனலா, உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் அனுபவிங்க. ஓகே, இந்த வீடியோ பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இது மோட்டிவேஷனலா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.